योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு ஒன்றிரண்டை நினைவில் கொள்வோம். நேற்று சொன்னேன், இறைவன் என்பவர் நமக்கு உள்ளேதான் இருக்கிறார். நமக்கு உள்ளே போய் அவரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால், நம்மிடமிருந்து அவர் மறைந்து இருப்பதனால், நம்முடைய உணர்வுக்கு எட்டுவது நம்முடைய சுயநலமுக்கு அகங்காரம் ஒன்றுதான். அந்த அகங்காரத்தை அடிப்படையாக வைத்துதான் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் வெளிப்படுகின்றன. நான் சோன் சோ, நான் இன்னார், என்னுடைய பெயர் இது, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய சுற்றத்தினர், என்னுடைய மொழி, என்னுடைய ஊர், என்னுடைய நாடு, இப்படி ஒரு தனி ஒரு பெரிய பயோடேட்டா ஒரு ஒவ்வொருவரும் போட்டுக்கொள்கிறோம். இந்த பயோடேட்டா இல்லாமல் இந்த கலியுகத்தில் நாம் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதெல்லாம் சரிதான், அது இயற்கையை ஒட்டி தான் அமைந்திருக்கிறது. இப்படித்தான் நம்மை பகவான் டிசைன் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய பகவான் சொல்கிறார் அல்லவா, நீ ஒரு வார்த்தைக்கும் அதனுடைய பொருளுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு வார்த்தை என்பதே அதனுடைய அர்த்தம்தான். அந்த அர்த்தத்தை தான் ஒரே வார்த்தையாக நாம் கொடுக்கிறோம். இரண்டு ஒன்று தான். சூரியன் என்றாலே ஒளிதான். எப்படி பார்வதியும் பரமசிவனும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரிக்க முடியாதவர்களாக இன்செப்பரபிளாக இருக்கிறார்களோ, அதே போல் ஒரு வார்த்தையும் அதன் அர்த்தத்தையும் ஒன்றிலிருந்து ஒன்றாய் பிரிக்கவே முடியாது என்று சொன்ன பகவான் ஒரு நாள் சன்னதி தெருவில், நான் அங்கு அமர்ந்திருந்த சமயம்தான் இதை சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், ராமா என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீர்களானால் அந்த ராமா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ராமனுடைய இருப்பு. ராமனுடைய இருப்பு என்பது என்ன? ராமனுடைய கருணை, ராமனுடைய அன்பு. ஆக ராமா என்று நீங்கள் சொன்னீர்களானால் அந்த இடத்தில் ராமனுடைய இருப்பு உடனடியாக இருக்கும். When you chant the name Rama, Rama is instantly present. அழுத்தமாய் சொன்னார் பகவான். உடனடியாக அந்த வினாடியே ராமன் உன்னுள்ளே இருக்கிறான். சிவா என்று சொன்னால் அந்த க்ஷணமே சிவன் உன்னுள்ளே பிரசன்னமாகி விடுகிறார். கிருஷ்ணா என்று சொன்னீர்களானால் சொன்ன உடனேயே கிருஷ்ணனுடைய இருப்பு இருக்கிறது நமக்குள்ளே. ஹீ இஸ் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட். யோகி ராம் சூரத் குமார் என்று நீங்கள் சொன்னீர்களானால் என் தந்தை அந்த இடத்தில் உடனடியாக இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். எந்த பரமாத்மா பிரஜாபூர்வகமாய் ஒரு சாட்சி மாத்திரமாக இருக்கிறாரோ, அந்த சாட்சி மாத்திரத்தை நாம் எழுப்பிவிடுகிறோம். போரும் நீ சாட்சியாய் நின்றது, வா எங்களுடைய வாழ்க்கையில் கலந்து கொள், எங்களுடைய சுக துன்பத்தில் இன்பத் துன்பத்தில் கலந்து கொண்டு எங்களை காப்பாற்று, எங்களை ஆட்கொள், உன்னுடைய உண்மை என்ன என்று எங்களுக்கு உணர்த்து. நாம் ஒவ்வொரு நாமமும் சொல்லும் பொழுது நமக்குள்ளே சாட்சி மாத்திரமாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அந்த பரமாத்மாவை நாம் எழுப்பி விடுகிறோம்.
உடனே அவர் பிரசன்னமாகி விடுகிறார். ஈஸ்வரனாய் நமக்குள்ளே பிரசன்னமாகி விடுகிறார். பகவான் சொல்கிறார் அல்லவா, யோகி ராம் சரத்குமார் என்று நீங்கள் சொன்னீர்களானால் என் தந்தை உடனே அந்த இடத்தில் தோன்றி விடுவார். தோன்றி விடுவார் என்றால் உள்ளே தோன்றுவார், அங்கேதானே இருக்கிறார் அவர். அப்பொழுது என்ன அர்த்தம்? நாம் ஒரு தடவை யோகி ராம் சரத்குமார் என்று சொன்ன உடனே நமக்கு அவருடைய இருப்பு புரிவதில்லையே, நம்மால் உணர முடியவில்லையே. நம்மிடம் அவ்வளவு அறியாமை மண்டி கிடக்கிறது, இருள் மண்டி கிடக்கிறது. அதனால் நம்மால் அவர் உடனடியாக எழும்பி நம்மை பார்க்கிறார், அதை நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் அவர் எழும்பிவிட்டார். நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில் பெரும் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பரமாத்மா இப்பொழுது அலர்ட்டாகி நம்மை பார்க்கிறார். இவனுக்கு என்ன கஷ்டம், இவன் ஏன் என்னை கூப்பிடுகிறான் என்று ஈஸ்வரனாக அன்புடன் பார்க்கிறார். அவருக்கு உடனடியாக நம் மனதில் உள்ள எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் தெரிந்துவிடும். நமக்கு அவருடைய இருப்பு உடனே தெரிவதில்லை. ஆனால் அவருக்கு நம்மிடம் உள்ள பிரார்த்தனைகளும் எண்ணங்களும் துன்பங்களும் தெரிந்துவிடும். இதைத்தான் பகவான் சொல்கிறார், He is instantly present. You call out the name of God, God is instantly present. அவர் எப்பொழுதும் தானே நமக்குள்ளே பிரசன்டாக இருக்கிறார். ஏன் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட் என்று சொல்கிறார்? அதுவும் நான் நாமம் கூப்பிட்டவுடனே இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட் என்று பகவான் சொல்கிறார் என்றால், ஏற்கனவே நமக்குள்ளே ஹிருதய தாமரையில் நம்முடைய ஜீவாத்மாவில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த பரமாத்மா இந்த உலகத்தை சிருஷ்டித்து பலவிதமான ஜீவன்களை படைத்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வாழ்க்கையை கொடுத்து அது தானாகவே இயங்கும் ஒரு இயந்திரமாக இந்த உலகம் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்கு கர்ம விதி என்று ஒன்றை விதித்திருக்கிறார். அதன் மூலமாக தன்னுடைய சிருஷ்டிலீலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கர்மத்தில் சிக்கிய மனிதன் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் மனிதனுக்கு அந்த பகுத்தறிவை கொடுத்து விட்டார் பகவான். விலங்குகளுக்கு அதை கொடுக்கவில்லை, பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்துவிடும் அல்லவா? அதன் பிறகு கெட்டதை நாம் செய்யக்கூடாது. கெட்டதை செய்தால் தண்டனை உண்டு, நல்லதை செய்தால் அதற்குரிய அருளும் உண்டு. அதனால்தான் நம்முடைய கடவுளர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அபயஹஸ்தம், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். இன்னொரு கையில் நம்முடைய பகவானே ஒரு குச்சி வைத்திருப்பார் அல்லவா? நம்முடைய கடவுளர்கள் அத்தனை பேரும் பல ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார்கள். கடவுளர்களுக்கு எதற்கு ஆயுதங்கள்? நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய துன்பத்தில் அது தர்மமா அதர்மத்தை ஒட்டியதா என்று பார்ப்பார்கள். அதர்மமாயிருந்தால் தண்டனை கிடைக்கும், தர்மமாயிருந்தால் நமக்கு அவருடைய அருளாட்சி கிடைக்கும். இந்த பகவான் நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவரை நாம் இதைத்தான் நாம் அவேக்கனிங் என்று சொல்கிறோம். உள்ளே உள்ளுணர்வு நமக்கு விழிப்புற வேண்டும். நாம் எல்லோரும் பெரிய தூக்கத்தில் ஆழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பலர் கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாது. அவருக்கு அவருடைய தேவை எனக்கு இல்லை என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் ஒரு முறை சொல்லி சிரித்தார், தேவ்கி அவர்களும் இறைவனுடைய சங்கல்பத்தினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களாகவும் நம் இறைவன் தான் ஆகியிருக்கிறார். அவரேதோ வேடிக்கைக்காக இவர்களை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். இதெல்லாம் இறைவனுக்கு ஒரு விளையாட்டு. பெரிய கான்ஃபரன்ஸ் போடுவார்கள், எல்லோரும் நிறைய சிந்திப்பார்கள். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று செல்வோம். அதையெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அலசி அலசி ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். வேர்த்து விறுவிறுத்து விடும்.
அப்பொழுதெல்லாம் இறைவன் சிரித்துக்கொண்டே இருப்பாராம். ஏனென்றால் என்னுடைய சங்கல்பத்தினால் எல்லாம் நடக்கிறது. என்னுடைய சங்கல்பத்தினால்தான் உங்கள் பகுத்தறிவை ஒட்டி நீங்கள் இந்த ஆராய்ச்சியை செய்கிறீர்கள். இந்த பகுத்தறிவை கொடுத்தவன் நான். இப்பொழுது உங்களுக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் என்னால் எழுப்பப்பட்டவை. அந்த எண்ணங்கள் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொள்வதும் என்னுடைய சங்கல்பத்தினால். நீங்கள் எந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த தீர்மானத்தை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். அதனால்தான் நீங்கள் அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இது அனைத்தும் சத்தியம். இல்லை என்று நினைப்பவர்கள் நினைத்து போய்விட்டுட்டும் என்றோ ஒரு நாள் அவர்களும் உண்மையை அறியும் பாதைக்கு வருவார்கள். உண்மையை ஏதோ ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்வார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த நாமே அங்கே எழும்பி விடுகிறார். அவருடைய அன்பு பார்வை நம்மேல் விழுகிறது. நமக்கு அவருடைய இருப்பு புரியவில்லை என்றாலும் அவருக்கு நம்முடைய மனதின் துன்பங்கள், பிரார்த்தனைகள், எண்ணங்கள் வெளிச்சமாகி விடுகிறது. அதற்குரிய என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான அருள் செய்ய வேண்டுமோ, அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வார். பிரகலாதன் அவருடைய தந்தை, உன்னுடைய நாராயணன் இந்த தூணில் இருக்கிறாரா, துரும்பிலும் இருக்கிறார், அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னவுடன் அங்கிருந்து அருகில் இருந்த தூணை ஒரு உதவிவிட்டு, இந்த தூணில் உன்னுடைய நாராயணன் இருக்கிறாரா என்று ஏளனமாக கேட்டான். அந்த தூணிலிருந்து நாராயணர் குதித்து வந்தார். ஆனால் எப்படி வந்தார்? ருத்ராகாரம். ஒரு பெரிய சிங்கம் இரண்டு நீள நீளமான நகங்களை கொண்ட கைகளோடு அந்த இடத்தில் வந்தார். பாருங்கள், இது கருணை, இறைவனுடைய கருணை. ஆனால் அந்த கருணை எப்படி அந்த இடத்தில் வேலை செய்கிறது? எப்படி அவன் கோபத்தோடு இந்த நாராயணன் வெளிப்பட்டு அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்தால் தன்னுடைய பக்தனுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிறார். இந்த தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் என்ற உண்மையை உண்மை என்று நிரூபிக்கிறார். அதே சமயம் அந்த கருணை எந்த வடிவம் எடுக்கிறது? எந்த அதர்மத்தின் மொத்த வடிவமாக இருக்கிறானோ ஹிரண்யகசிபு, அகங்காரம் ஒன்றையே இறைவன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஹிரண்யகசிபுவான நான் தான் கடவுள். இன்றைக்கு நிறைய பேர் படியிருக்கிறோம். ஹிரண்யகசிபு வதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்யும் கருணையாக அது வெளிப்படுகிறது. அதே சமயம் பிரகலாதனை மடியில் அமர்த்தி கொள்ளும் அன்பாகவும் அது இருக்கிறது. அதனால் நாம் ஒரு நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த நாமியை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். இந்த நான் சொன்னேன் அல்லவா, இந்த பரமாத்மா நம்முடைய உள்ளே விட்டிருக்கிறார். அவர்தான் பிரம்மாவாக இருந்து இந்த உலகை படைத்திருக்கிறார். அவர்தான் விஷ்ணுவாக வெளிவந்து இந்த காக்கும் தொழிலை நடத்தி வருகிறார். அதே பரபிரம்மம்தான் ருத்ரனாக வெளியே வந்து இந்த உலகத்தை அழிக்கிறார். ஒரு ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் அந்த தொழிலுக்கேற்ற ஒரு உருவமும் அந்த தொழிலுக்கேற்ற எக்யூப்மெண்ட் என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு அவர் வெளிப்படுகிறார். அதற்குரிய குணாதிசயத்தோடு அவர் வெளிப்படுகிறார். அந்த நமக்குள்ளே இருக்கும் அந்த பரமாத்மா தான் இன்றைக்கு நமக்கு யோகி ராம் சரத்குமாராக, நமக்கு சத்குருவாக நம்மிடையே வந்து எல்லோரிடமும் நெருங்கி பழகி விளையாடி உடலை உகுத்தாலும் இன்றைக்கு கருணையின் வடிவாய், ஒளியின் வடிவாய் நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி ஓடி சென்று அவருடைய கருணையை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். நான் இதை மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுக்கு நடந்த அனுபவங்களை நினைத்து பார்த்தாலே தெரியும் எப்படி பகவான் வந்து எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய அருளை தந்து செல்கிறார் என்று.
அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். இந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமான பகவான் சொல்கிறார் அல்லவா, நாமம் சொல்தால் பிரேயர் என்று எதுவும் செய்ய வேண்டாம், நாமமே உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்துவிடும். ஏனென்றால் நாமும் நாமி தானே, அந்த நாமி எங்கே இருக்கிறார், பரமாத்மாவாக நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, கடவுள் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்பதுதான். அப்பா ராமதாஸ் சொல்கிறார், நான் இரண்டு விஷயங்களை மனதில் கொண்டேன். ஒன்று, ராமநாமத்தை விடாது சொல்லிக் கொண்டிருந்தேன். இரண்டாவது, உள்ளேயும் அந்த ராமன் தான் இருக்கிறான், வெளியேயும் ராமன் தான் இருக்கிறான். பார்ப்பவையெல்லாம் ராமன், கேட்பவையெல்லாம் ராமன், எனக்குள்ளே அந்தரியாமை இருப்பவனும் ராமன். இந்த இரண்டையும் நான் பயிற்சி செய்து வந்தேன். 3 வருடங்களில் எனக்கு பூரணத்துவம் கிடைத்தது என்று. வெளியில் எங்கோ இருக்கும் கைலாசம், கைலாச மலைக்கு செல்வதென்றால் சாதாரணமா, அந்த கைலாசம் நமக்குள்ளே இந்த பரமாத்மா இருக்கிறார் அல்லவா, அவரிடம்தான் இருக்கிறது அந்த கை. அந்த பிரம்மாண்டங்களே அவரிடம் இருக்கிறது. அந்த கைலாசம் அதில் ஒரு பகுதி. வைகுண்டம் என்று சொல்கிறோமே, அந்த வைகுண்டம் எங்கே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. நாராயணர் நமக்குள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறார், முருகன் கையில் வேல் தாங்கி நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில், அதுவும் அடிவயிற்றிலிருந்து நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அவர் எப்படி பிரசன்னமாகாமல் போவார். வெளியே ஸ்தூலமாக வர வேண்டாம், நமக்குள்ளே கருணையாக நம்முடைய எண்ணங்களாக பரிணமிப்பார். பகவான் சொல்கிறார், அவர் சைத்தன்யம் பிரக்ஞாபூர்வமாக இருப்பதனால், பேருணர்வாக இருப்பதனால் அவர் உடனே உணர்ந்து கொள்வார் உனக்கு என்ன தேவை என்று. அந்த உணர்வில் அவருடைய கருணை பெருகும், அந்த கருணை உன்னை ஆட்கொள்ளும். அதனால் நாமத்தை சொல்பவர்கள் யாரும் பிரார்த்தனை என்று கூட செய்ய வேண்டாம். அந்த நாமை உள்ளே அமர்ந்து கொண்டு உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து, அதை எப்படி செய்தால் உனக்கு அனுகூலம் என்பதை உணர்ந்து செய்வார். பகவான் சொல்கிறார், நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், நாமத்தை சொல்லுதல் தான் சரணாகதி என்று. நாம் நாமத்தை சொல்ல 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 அந்த ஒவ்வொரு நாமமும் எப்படி அழுக்கு துணிகளை ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் போட்டு அந்த கரைகளை எல்லாம் எடுக்கிறோம் அல்லவா, அதே போல் இந்த நாமம் சைத்தன்ய ரூபம், மொத்த தெய்வத்தின் வடிவம் அந்த நாமம். அந்த நாமத்தினுடைய சக்தி இருக்கிறதே இறை சக்தி, ஒரு அணுகுண்டுவின் சக்திக்கு சமான். நாமத்தை சொல்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாபங்களை இந்த நாமம் அழித்துவிடும். எப்பேற்பட்ட மகா பாதகம் என்று சொல்வார்கள் அல்லவா, குழந்தையை கொல்லுதல். இனிமேல் என்னென்னவோ இருக்கிறது, அதை பற்றி காலை வேளையில் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரியான பாதகங்களை நாம் தெரியாமல் தான் செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம். பாபம் செய்பவன் கூட அறியாமை இருளில், அவனுக்கு அதைவிட ஒரு பெரிய விஷயங்கள் தெரியாததால் அவன் அதில் ஈடுபடுகிறான். அதுவும் இறைவனுடைய சங்கல்பத்தினால் தான் நடக்கிறது. கிருஷ்ணர் சொல்கிறார் அல்லவா, அர்ஜுனா நான் உன்னுடைய சகோதரன் தர்மபுத்திரன், தர்மமே வடிவாயிருக்கும், தர்மபுத்திரனும் நானே, அதோ அங்கே பார், சதா சதி திட்டம் தீட்டி எல்லோரையும் கொல்ல முற்பட்டு கொண்டிருக்கும் அந்த துரியோதனன் நான் தான் என்கிறார். பகவான் சரணாகதி, நாமத்தை சொல்லுதல் சரணாகதி என்று ஏன் சொல்கிறார், அந்த நாமமானது சொல்ல 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 அது உள்ளே இருக்கும் அந்த இறை சக்தியானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கும். நம்மிடம் காமம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, பணத்தின் மேல் பிடிப்பு இருக்கிறது, லோபம், எல்லா விஷயங்களிலும் மயக்கத்தோடு கூடிய மதிமயக்கம் என்று சொல்வார்கள், மோகம்.
நம்மிடம் தற்பெருமை இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. இவைகளெல்லாம் மனதினுடைய அழுக்குகள். அவைகள் காலம் காலமாய் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து மிகவும் கெட்டியாகி விட்டிருக்கிறது. இதை சுரண்டிதான் எடுக்க வேண்டும். அதற்குரிய கூர்மையான இறை சக்தி தான் அந்த நாமம். அந்த நாமத்தை சொல்ல 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 நமக்கு காமம் குறையும், கோபம் குறையும், பணத்தின் மேல் இருக்கும் மோகம் குறையும், உலக ஆசைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும், பொறாமை குறையும், தற்பெருமை குறையும். இவைகளெல்லாம் அந்த நாமம் என்ற இறை சக்தி நம்முடைய சுயநலம் அகங்காரம் அகங்காரத்தினால் விளைவாக தோன்றி இத்தனையும் அழித்து, இவைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பாபங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்தும். அப்படி நம்மை தூய்மைப்படுத்தும் பொழுது நமக்கு எல்லாம் இறைவனாக மட்டுமே தெரியும். நடக்கும் துன்பம் கூட இறைவனிடம் வந்த வரப்பிரசாதம், இதில் ஏதோ ஆசீர்வாதம் இருக்கிறது என்று மனதுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டால் உங்கள் மனம் வெளுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம். எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல விளக்கத்தை, ஒரு நல்ல பொருளை கொடுத்து புரிந்து கொள்ளும் மனம் தூய்மையாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எது நடந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு கெட்ட அர்த்தத்தை கற்பித்து கொண்டு அதையே வம்பாக அளந்து கொண்டு மற்றவர்களை குறை கூறி கொண்டு அந்த மற்றவர்களை குறை கூறுவதால் தங்களை உயர்த்தி கொண்டு இப்படி நேரத்தை வீணாக செலவிடுகிறார்களே, அவர்களுக்கும் பகவானுடைய கருணை ஒரு நாள் கிட்டும். அவர்கள் நாமத்தில் தீவிரமாக ஈடுபடுவார்கள், மனதை தூயதாக்கிக் கொள்வார்கள். பகவான் சொல்வார், எத்தனைக்கெத்தனை நாம் கடவுளின் அருகில் இருக்கிறோமோ அத்தனைக்கத்தனை நடப்பவைகளுக்கெல்லாம் உயர்ந்த விளக்கங்களே நம்முடைய மனதிற்கு வரும். எத்தனைக்கெத்தனை நாம் கெட்ட விளக்கங்களை ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அத்தனைக்கத்தனை நாம் இறைவனிடமிருந்து தூரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொல்வார். The closer you are to God, the higher would be your interpretation of the happenings. என்று பகவான் சொல்வார். இது எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய வாக்கியம். இது ஒன்றை நாம் நினைத்தாலே போறோம், நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி உயர்த்தி கொள்வது? சுயநலத்தை குறைக்க வேண்டும். சுயநலம் என்பது என்ன? மற்றவர்களுக்கான சேவையில், மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் நம்முடைய சந்தோஷத்தை வைத்துக் கொள்வது. ஒரு ஒரு முகத்தில் ஒரு புன்னகை வரவழைக்க முடியும் என்றால், ஒரு தாகம் கொண்ட ஒருவரிடம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு புன்சிரிப்புடன் ஒரு புன்னகையோடு கொடுக்க முடியும் என்றால், அவையெல்லாம் நம்முடைய சுயநலத்தை குறைத்து கொண்டே இருக்கும். இந்த ஈகோ என்பதே சுயநலத்தில் தோய்த்து எடுத்த ஒரு வடிவம் அது. அதை கபீர் சொல்கிறார், ஒரு உரையில் இரண்டு வாள்கள் இருக்க முடியாது. ஒரே உரையில் ஒன்று கடவுள் இருப்பார், இல்லை என்றால் அகங்காரம் இருக்கும் என்பார். இரண்டும் சேர்ந்து இருப்பது மிகவும் கஷ்டம், இருக்க முடியாது என்பார். ஆக நாம் பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லி ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்று நமக்கு பகவான் சொல்லித்தந்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லுவதிலே சமாதி என்று முடித்தார் பகவான். அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல மனம் தூய்மையாக தூய்மையாக நடப்பவையெல்லாம் இறைவனுடைய சங்கல்பம் என்ற உண்மை அனுபவமாக நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது அனுபவமாக ஆக ஆக நம்மை அறியாமலேயே அந்த இறைவனுடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், அது என்னுடைய நன்மைக்குத்தான் என்ற ஒரு பேர் உண்மை புரிய ஆரம்பிக்கும். அது நம்மை சரணாகதியில் கொண்டு விட்டுவிடும். நாமம் சொல்ல சொல்ல நம்மால் எதையுமே அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியும், எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியும். முக்காவாசி சண்டைகள் உலகத்தில், பழி வாங்குதல், மற்றவர்களை கொல்லுதல், இவையெல்லாம் எதனால் என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதுனால். இந்த ஏற்றுக்கொள்ளுதல்
அக்செப்டன்ஸ், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இறைவனுடைய சங்கல்பம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு விதமாக ஏற்றுக்கொண்டால் அது வேறு விதமாக முடிந்துவிடும். இறைவனுடைய சங்கல்பத்தினால் இது நடக்கிறது, இதில் எனக்கு ஏதோ நன்மை இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டோமானால் அது சத்தியத்தின் அருகிலே இருக்கிறது. ஏனென்றால் உண்மை அதுதான். நம்முடைய நிலையில் அது அசம்ஷனாக இருக்கலாம், நாம் அப்படி நினைத்து கொள்கிறோம் என்பதாக இருக்கும். ஆனால் நாம் நினைத்து கொள்வதெல்லாம், கற்பனையெல்லாம் உண்மையை அடிப்படையாக கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக நடந்துவிடும். ஆக பகவான் சொல்கிறார் அல்லவா, நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாம் இறைவனின் சங்கல்பம், எது நடந்தாலும் அது என்னுடைய நன்மைக்கு, எல்லோருடைய நன்மைக்கும் தான் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கடைசியில் நம்மை சரணாகதியில் கொண்டு போய் விட்டுவிடும். அதன் பிறகு நமக்கு சரணாகதி வந்துவிட்டால் மிச்சம் என்ன இருக்கிறது? சமாதி தான். நாம் இறைவனோடு ஒன்று விடுவோம். நம்முடைய வில் என்று அகங்காரத்தின் விளைவாக வரும் அந்த வில் இருக்கிறது அல்லவா, அந்த வில் இறைவனுடைய வில்லுக்கு அடிமையாகிவிட்டால் அதன் பிறகு ஒன்றுதல் தான், ஐக்கியமாக. ஆக நாம் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, தியானத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, அந்த தியானம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார். இதோ என்னுடைய வலது பகுதியில் என்னுடைய ஹார்ட் சென்டர் என்று சொல்லுவோமா, சொல்கிறோம் அல்லவா, ஆன்மீக ஹிருதயத்தில் என்னுடைய ஹிருதயம் என்ற அந்த தாமரை மலரில் பகவான் வீற்றிருக்கிறார். அவருடைய நாமத்தை நான் சொல்கிறேன். அவர் என்னுள்ளே ஒரு பெரிய இறை சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அவருடைய சங்கல்பத்தினால் எல்லாம் நடக்கிறது, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற ஒரு உறுதியோடு நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் அப்படியே விட்டுவிடுவதா என்ற கேள்வி வரும். நமக்கு கண்டிப்பாக விட்டுவிட முடியாது. நமக்கு அகங்காரம் இருக்கும் வரையில் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும், செய்ய வேண்டும். ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், இது இப்படித்தான் நடக்க வேண்டும், எனக்கு இப்படி நடக்க வேண்டும். ஒரு மாணவன் நான் பரீட்சையில் பாஸ் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளாமல் இருந்தால் என்னாகும்? பாஸ் செய்ய வேண்டும் அல்லவா, பிரார்த்தனை அதை ஒட்டிதானே இருக்கும். நாம் அப்படி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம் நமக்கு வேண்டியவற்றை ஒட்டி. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறதோ அது இறைவன் சித்தத்தால் நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரார்த்தனையும் நாம் எடுத்துக்கொண்டு அதற்காக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த பிரார்த்தனை பூர்த்தியாகிவிடும். ஆனால் நாம் எவ்வளவு வேண்டிக் கொண்டோம் இறைவனை, ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது இறைவனுடைய சங்கல்பம், அதில்தான் நன்மை இருக்கிறது. நாம் எத்தனையோ பேருக்காக வேண்டிக் கொள்கிறோம், அத்தனை வேண்டிக் கொண்டும் சிலருக்கு இறைவன் வேறு விதமான ஒரு விளைவை கொடுத்து விடுகிறார். அவர்கள் உடலை விட்டுவிடுகிறார்கள். நாம் எத்தனை வேண்டிக் கொண்டும் பிறகு இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த உடலை விடுவதில் தான் அவருக்கு நன்மை இருக்கிறது. அதையும் மீறி அவர் பிழைத்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை மிகவும் துன்பத்திற்கு ஒரு நரகமாக ஆகிவிடலாம். அதை பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கும் வாழ்க்கை நரகமாகிவிடலாம். இறைவனுக்கு தெரியும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையுடைய ஆழத்தை அவர் அறிகிறார். அதே சமயம் அந்த ஜீவனுக்கு எது நன்மை என்பதும் அவருக்கு தெரியும். அதனால் நம்முடைய பிரார்த்தனையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? சுவாமி, எனக்கு இது வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், இதனால் எனக்கு நன்மை என்று நான் நினைத்து கொண்டு உங்களிடம் இதை கேட்கிறேன். ஆனால் தங்களுக்கு தெரியும் எனக்கு எது நன்மை என்று. நான் இப்படி வேண்டிக் கொண்டாலும் நீங்கள் எனக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும், அந்த உயிருக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த பிரார்த்தனை. Thy will be done. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
ஆக நாம் இன்றைய சூழ்நிலையில் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மிகவும் அவசியமானவை. நாமம் சொல்வது மிகவும் அவசியமானவை. நேற்று நான் சொன்னேன், ஒவ்வொரு நாமமும் நம்முடைய ஆக்சிஜனை தூண்டிவிடும். அந்த நாமத்தை சொல்லி சொல்லித்தான் நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் பகவானிடம் வேண்டுவோம்.